இன்றைய மன்னா ஒன்று சாமிவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதி நேற்றைய தியானத்தின் தொடர்ச்சி முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இன்றைய தினம் கத்தருனை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிடங்களை இன்றைய தினம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரேவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் இந்த கடைசி பகுதியை மாத்திரம் திரும்ப வாசிக்கிறேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் அந்த ராட்சதனை எதிர்த்து பேசின போது இன்றைய தினம் கத்தருனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்று சொன்னார் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுகிறார் அதன் மூலமாக இஸ்ரவேலில் ஒரு தேவன் ஒரு உண்டு என்று பூலோத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் உங்களது வாழ்க்கையில கத்தர் செய்யப்போகிற நன்மை உங்களது வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற வெற்றி உங்களது வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற அற்புதங்கள் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் மெய்யானவர் உங்களோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர் உண்மையானவர் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் அதை கர்த்தர் நிரூபிப்பார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவரது பெயர் ஏசு கிறிஸ்து ஒருவேளை உங்களது வாழ்க்கை இதுவரைக்கும் இயேசு கொடுக்கலன்னா இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவ அவங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் வல்லுவர் அவர் பெரியவர் என்பதை காண்பிப்பார் தாவிது ராட்சதனிடம் பேசும்போது இப்படியாக சொன்னார் எனக்கு கிடைக்கிற வெற்றியின் மூலமாக கத்தரின் நாமம் மகிமைப்படும் இஸ்ரவேலிலே தேவன் ஒரு ருண்டு உங்கள் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மையின் மூலமாக உங்களுக்கு போகிற அற்புதத்தின் மூலமாக வெற்றியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ஆசிர்வாதத்தின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும் மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்தும் ஜெபிக்கலாமா தகப்பனே எங்களது வாழ்க்கை மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் நீர் எங்களுக்கு செய்கிற அற்புதத்தின் மூலமாக எங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் என்பது வெளிப்படட்டும் எங்களுக்கு அல்லப்பா எங்கள் நாமத்துக்கு மகிமைக்கல்ல எங்கள் பேர் பிரஸ்தாபத்துக்கல்ல உம்முடைய நாமத்துக்கு அது மகிமையை கொண்டு வரட்டும் அன்றரே ஈஸ்வர தேவன் ஒரு ஒரு உண்டு என்பதை அன்றைக்கு வெளிப்படுத்தினீங்களா அதே போல் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்த போகிறக்காக ஸ்தோத்திரம் நீர் அற்புதங்களை செய்யப்போகிறக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய நாம அதன் மூலமாய் மகிமைப்பட போகிறக்காக ஸ்தோத்திரம் அநேகர் இப்படி ஜெபிக்கிறாங்க அன்றரே என் வாழ்க்கை மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படணும்னு அப்படியே நீங்கள் செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம் அன்றரை இவங்களை சாட்சியாய் நிறுத்தப் போகிறக்காக மகிமையாய் நிறுத்தப் போகிறக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் அற்புதத்தினால ஆசிர்வாதினாலாக இருக்கட்டும் ஏசின் மூலம் பிதாவே. ஆமேன் உங் உங்கள் வாழ்க்கை மூலமாக கத்திரின் நாமம் மகிமைப்படும் ஆமேன்